இனி விரிவான செய்திகள். கோவிட் 19 நோய் தொற்று பரவுவதை தடுக்க மக்கள் தாங்களாகவே வீடுகளுக்குள் தங்கியிருக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த வேண்டுகோளை ஏற்று நாடு முழுமையும் இன்று மக்கள் ஊரடங்கை கடைபிடித்து வருகிறது. பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் நிறுவனங்கள் தவிர அனைத்து சந்தைகள் மற்றும் கடைகள் மூடப்பட்டுள்ளன. மக்களாகவே முன்வந்து நடத்தி வரும் இந்த ஊரடங்கு இன்று 9 மணி வரை தொடரும். நாடெங்கும் ஒரு சில வாகனங்களே சாலைகளில் காணப்பட்டன. இந்த வாகனங்களும் பெரும்பாலும் தனியார் வாகனங்களாகவே உள்ளன. கட்சி வேறுபாடின்றி முதலமைச்சர்களும் இதர தலைவர்களும் இந்த மக்கள் ஊரடங்கை கடைபிடிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இன்று 9:10 வரை நாட்டின் எந்த ஒரு ரயில் நிலையத்திலிருந்தும் பயணிகள் ரயில் எதுவும் புறப்படாது என்றும் புறநகர் ரயில் சேவைகள் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளன என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லி உள்ளிட்ட அனைத்து பெருநகரங்களிலும் மெட்ரோ ரயில் சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தில்லியில் இன்று முழுமையான அடைப்பு நிலைமை காணப்படுகிறது. தில்லி நகரில் அவசர கால பணி நிமித்தம் ஒரு சிலர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியத்திற்கென 50% பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் டாக்ஸி ஆட்டோ இயங்காது என்று பல்வேறு சங்கங்கள் தெரிவித்துள்ளன. தூங்கா நகரம் என பெயர் பெற்றுள்ள மும்பையில் சாலைகள் மற்றும் பொது இடங்கள் வெறிச்சோடி கிடக்கின்றன. மக்கள் சுய ஊரடங்கை ஒட்டி வீட்டிற்கு உள்ளேயே தங்கியிருப்பதால் எப்போதும் வாகன நெரிசல் காணப்படும் மேற்கத்திய மற்றும் கிழக்கத்திய நெடுஞ்சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. மக்கள் ஊரடங்கின் ஒரு பகுதியாக இன்று 5 மணி அளவில் மக்கள் அனைவரும் வீட்டு வாயில்களுக்கும் முற்றங்களுக்கும் வந்து நின்று கோவிட் 19 பாதுகாப்பில் கடும் பணியாற்றிய மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் 5 நிமிட நேரம் கைகளை தட்டியும் மணியோசை எழுப்பியும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிலிருந்தபடியே குடும்பத்தாருடன் கோவிட் 19 பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், தேமுதிக தலைவர் விஜயகாந்த், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் Thank you.